நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனத்துலேயும் சரி சவுக்கு மீடியாலையும் சரி வேலை செய்யக்கூடிய பெண்களில் அவங்கள வந்து பாலியல் ரீதியாக வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள் வந்து அவங்க மேலே வைக்கப்பட்டுட்டு இருக்கு. அவங்க அப்பா அரசியலில் வந்து கஷ்டப்பட்டு ஒரு சமூக ரீதியான ஒரு போராட்டங்களை முன்னெடுத்து பெரியாளான திமுக. ஆனால் இவர் வந்து இப்படி குறுக்கு வழியில் பெரியாள் அவங்க அப்பாவோட மிஞ்சணும்னு பார்க்குறாரோ என்னன்னு தெரியல. அப்படி தான் நம்ம பார்க்க தோணுது. அசால்ட்டாக பேசுகிறது என்னென்ன பெருக்குறவளை கூட விட்டது இல்லைங்க. அவங்க பெருக்காங்க, கூட்டி பெருக்கிற பெண்கள் வந்து பொள்ளாச்சி இஷ்யூ பெருசு இல்லை. 400 மேற்பட்ட பெண்கள் அப்பா பாப்பா பாதே எனக்கு ஜவ்வு அப்படி இப்படியெல்லாம் ஒரு நடிப்போட வந்து அவர் வந்து பேசியிருக்காரு. இந்த சோசியல் மீடியாவில் பேசினான்றதுக்காகலாம் குண்டர் சட்டம் போட்டிங்கன்னா அதெல்லாம் என்ன நியாயம் சார்? அவர் கஞ்சா வச்சிருந்தாருன்னு சொல்லி தானே குண்டர் சட்டம் போட்டாங்க, பேசினதுக்கு போடல தானே? 10 லட்சம் பேருக்கு மேலே கைது பண்ண வைத்திருக்கோம். கஞ்சா விற்கிறவனை தான் காவல்துறை கைது பண்ணும். கஞ்சா அடிக்கணும்னு கைது பண்ணதே இது இல்லை. சவுக் சங்கர் அவர்கள் வந்து கஞ்சா அடிச்சுட்டு அந்த பழக்கத்தில் இருக்கக்கூடியவர் தானா? டார்க் ரூம் அப்படின்னு ஒன்று இருக்குது, அவருடைய ஆஃபீஸில் இந்த மாதிரியான பாலியல் ரீதியான துன்புறுத்தல்கள் வந்து பெண்கள் கொடுக்கப்படுது. ரங்கராஜ் பாண்டே மாதிரி என்ன மடங்கு மடங்கு கேள்வி சார், டார்க் ரூம்ங்கிறது இருக்குதா? நான் என்ன கேட்குறேன், இதை விட 2 ரூம் இருக்கும் அவ்வளோதான். அந்த 2 ரூமும் வந்து வெளிச்சம் ஒரே இதாக தான் இருக்கும், ஒரே ஒரு பார்ட்னராக கண்ணாடி இருக்கும், புரியுதுங்களா? இவ்வளோ தான் ஒட்டு மொத்தமாக அந்த அலுவலகமே. அந்த நேர்காணலே வந்து இந்த மாதிரியான கேள்விகள் கேளுங்க, நான் இந்த மாதிரியான பதில் சொல்றேன் அப்படின்ற மாதிரி ஸ்கிரிப்ட் பண்ணி வந்து பண்றாங்க அப்படின்ற இருக்கலாம். அது என்ன தவறு? ஒரு பெண்ணுக்கு வந்து 5 கோடி மதிப்புல வந்து ஒரு வீடு வாங்கி கொடுத்தாரு, ஒரு பங்களா வாங்கி கொடுத்தாரு, அதுக்கான டிரான்சாக்ஷனும் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இல்லையா, அதை பத்தி உங்களுக்கு கருத்து என்ன? ஒரு பிளாட் வந்து 5 கோடி ரூபாய்க்கு நீங்க என்ன சொல்றேன்னா 5 நட்சத்திர வசதிகள் என்ன சொல்லுதுன்னா அந்த காசுக்கும் சவுக்கு சங்கர் காசுக்கு சம்பந்தமே இல்லை. அது கணவருக்கு எனக்கும் பிரச்சனை வந்து விவாகரத்தாச்சு. நீதிமன்றத்து மூலயமா எனக்கு கணவர் மூலயமா வந்த பணத்தை கொண்டு இன்னும் எங்கிட்ட இருந்த சில ஜுவல்ஸ்களை போட்டு நான் அந்த இடம் வாங்கினேன். இதுதான் அவங்களுடைய அதை மாலதி ப்ரூஃப்ஸ் எல்லாம் மாலதி அவர்கள் இருக்கு. நேர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் திரு தடா ரஹீம் அவர்கள். வணக்கம் சார். சார், சமீபத்தில் வந்து சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டாரு, கூடவே வந்து ரெட்பிக்ஸ் நிறுவனத்தை சேர்ந்த ஃபெலிக்ஸ் அவர்களும் வந்து கைது செய்யப்பட்டாங்க. இப்போ அவர்களை குறித்து ஒரு பெரிய குற்றச்சாட்டு வந்து சமூக வலைதளங்களையும் சரி யூடியூப்லேயுமே வந்து நிறைய பேர் வந்து நிறைய கருத்துக்களை வந்து பகிர்ந்துட்டு இருக்காங்க. அதாவது ரெட்பிக்ஸ் நிறுவனத்திலையும் சரி சவுக்கு மீடியாலையும் சரி வேலை செய்யக்கூடிய பெண்களில் அவங்கள வந்து பாலியல் ரீதியாக வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள் வந்து அவங்க மேலே வைக்கப்பட்டு இருக்கு. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? சோசியல் மீடியாவில் பரவாயில்லன்னா சிவா அந்த திருச்சி சிவா திமுகவினுடைய முன்னோடி இருக்கார் இல்லையா, அவருடைய மகன் சூரிய தான் வந்து இதை வந்து பேசிட்டு இருக்காப்ல. அவர் இது மட்டும் இப்படி பேசுறதில்ல, ஏற்கனவே அவர் பாஜகவில் இருக்கும்போது அவங்க பாஜகவை பற்றி அசிங்க அசிங்கமாக பேசி அவங்களும் வந்து அந்த பாஜக சிறுபான்மை அணி தலைவர் டாக்டர் அவங்க பேருணும் அவங்கள பற்றி அசிங்கமாக பேசி அவர் இப்படி பேசி தான் ஃபெமிலியர் ஆனது. அவர் அதேமாரி பேசுகிறாங்கன்னு சொல்லி அதை பார்க்குறதுக்கு சில ஆடியன்ஸ் இருப்பாங்க இல்லையா, அதனால் அவர் வந்து திரும்ப திரும்ப ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறாருன்னு சொன்னால் இப்போ சமீபத்தில் சாட்டை துருமனுடைய குடும்பத்தை பற்றி அப்படி தான் பேசினார். அவங்க கடைசியாக எல்லா மாவட்டங்கள்லேயும் புகார் கொடுத்த உடனே என்ன பண்ணுற டக்குன்ட்டு எனக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்லி போலீஸ் பாதுகாப்பு வாங்கிக்கிட்டார். இப்படி அடிக்கடி சூர்யா வந்து இது போல் பேசுவது என்பது இந்த சவுக்கை பற்றி ஃபிளிக்ஸை பற்றி பேசுறது மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி நிறைய அதேமாதிரி பேசியிருக்கேன். அதேமாதிரி இந்த அலிஷான்னு சொல்லிட்டு பாஜகவில் ஒரு பெண் இருக்குது, அந்த பெண்ணை பற்றி கூட அவர் இந்த ரெட்டி கூட வந்து அப்படி இப்படின்னு சொல்லி அவருடைய பேச்சே பார்த்தீங்கன்னா அப்படிதான். அது அவர் லைக் பண்ணுறார், இது போல் போட்டோ பேசணும்னு சொன்னால் அது நல்லா ட்ரோல் ஆகும், ட்ரோல் ஆச்சுன்னா எதிர்த்தரப்பினர் அது ஒரு பெரிய நம்ம வந்து அவங்க அப்பா அரசியலில் வந்து கஷ்டப்பட்டு ஒரு சமூக ரீதியான ஒரு போராட்டங்களை முன்னெடுத்து பெரியாளான திமுக. ஆனால் இவர் வந்து இப்படி குறுக்கு வழியில் பெரியாள் ஆகணும் அப்பாவோட மிஞ்சணும்னு பார்க்குறாரோ என்னன்னு தெரியல. அப்படி தான் நம்ம பார்க்க தோணுது. இப்போ நான் சொல்கிறேன், சவுக்கு மீடியாவில் வந்து 10க்கும் மேற்பட்ட பெண்கள் இருந்தாங்க, அதேமாரி வந்து ரெட்பிக்ஸ்லேயும் வந்து இருந்திருக்காங்க.
இப்போ நான் வந்து சவுக்கு மீடியாவில் போய் இன்டர்வியூ போயிருக்கேன், ரெட்ஃபிக்ஸ்லேயும் இன்டர்வியூ போயிருக்கேன். இப்போது அந்த பெண்கள் வந்து இவர் வந்து அசால்ட்டாக பேசுகிறார், என்னென்ன பெருக்குறவளை கூட விட்டது இல்லைங்க, அவங்க பெருக்காங்க, கூட்டி பெருக்கிற பெண்கள். பொள்ளாச்சி இஷ்யூ பெருசு இல்லை, 400 மேற்பட்ட பெண்கள், அப்பா பாப்பா காதே எனக்கு ஜவ்வு, அப்படி இப்படியெல்லாம் ஒரு நடிப்போட வந்து அவர் வந்து பேசியிருக்காப்பில். அந்த வீடியோ பார்க்கும்போது உண்மை அருவு இருக்கத்தக்கதாக இருக்குது எனக்கு. அது மற்றவங்க எப்படி ரசிகர் தெரியல. நான் ஏன் சொன்னால், இது போன்ற உங்களை போன்ற நெறியாளர்களாக நிறைய பேர் இன்றைக்கி சோசியல் மீடியாவில் வந்து பெண்கள் வந்து ஒரு இலக்கை அடையணும்னு சொல்லி போட்டி போட்டுட்டு வராங்க. அப்போது இவன் ஒட்டு மொத்தமாக சூர்யா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒட்டு மொத்தமாக அவன் வந்து அந்த சவுக்கு மேலே இருக்கக்கூடிய தனக்கு இருக்கக்கூடிய விருப்பம், ஃப்ளெக்ஸ் மீது இருக்கக்கூடிய விருப்பியம், இவர் என்ன ஒட்டுமொத்த பெண்களையும் வந்து கொச்சைப்படுத்துகிறாப்பில். அதுதான் நீங்கள் பார்க்கணும். ஏன்னு சொன்னீங்கன்னா, இப்போ கொஞ்சம் மேஷின் கிரியேட் பண்ணி பாருங்கள். இப்போ சவுக்கு மீடியாவில் இல்லை நெட்ஃப்ளிக்ஸில் வேலை செய்த பெண்கள் அவங்களுடைய குடும்பத்தார் என்ன நினைப்பாங்க, ஒரு கால நம்ம பெண்ணும் இப்படி தான் இருப்பாளோ அப்படின்னு நினச்சா, இல்லை அங்கே ஒரு வேலை செய்யக்கூடிய ஒரு பெண்ணுடைய கணவர் என்னுடைய மனைவியும் இப்படி இருப்பாளோ அப்படின்னு நினச்சேன். இதனால் அந்த குடும்ப பிரச்சனைகள் எவ்வளோலாம் உருவாகும், கொஞ்சம் கிரியேட் பண்ணுவேன். ரெண்டாவது வந்து பெருக்கிறவர்கள் கூட விடுறதில்லைன்னு சொல்லி சொல்கிறாப்பில். என்னை விட வந்து முத்தளிப்புன்னு ஒருத்தர் இருந்தார் சவுக்கு மீடியாவில், அவர்கிட்டே நீங்கள் கேளுங்க. இப்போ அவர் அங்கே இல்லை, விலகிட்டார், மேய்ச்சிங்களா உள்ளார், அவர்கிட்டே நீங்கள் கேளுங்க. அங்கே பெருக்கிறதுக்கு அப்படி பெண்களே இல்லை. அந்த வாட்ச்மேன் வந்து அவர் குடும்பத்தோடு இருக்கிற வயசான அந்த வாட்ச்மேன், அந்த பில்டிங்குடைய வாட்ச்மேனும் அவங்க மனைவி தான் வந்து கூட்டி பெருக்கி தொடச்சி வைப்பாங்க. சரி, இப்போ நீங்கள் சொல்கிறப்போ ட்ரோலுக்காக வந்து இந்த மாதிரியெல்லாம் பேசுகிறாரு, குறுக்கு வழியில் வந்து முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக பேசுகிறாரு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அவர் வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் சொன்ன மாதிரி சாட்டை துறைமுகனாக இருக்கட்டும், இல்லை முன்னாடி எந்தெந்த விஷயங்களை பற்றி பேசினாரோ எல்லாத்துக்கும் வந்து ஆடியோக்களையோ இல்லை வீடியோக்களையோ வந்து ரிலீஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கிறாரு. அதனால வந்து சீமான் அவர்களுடைய ஆடியோக்கள்லாம் வந்து ரிலீஸ் பண்ணுறப்போ அவர்கிட்ட ஏதோ ஒரு இதனால தானே அவருடைய நம்பகத்தன்மை. நான் என்ன சொல்கிறேன், சீமானுடைய ஆடியோ ரிலீஸ் பண்ணுறேன். இப்போ நீங்கள் நானும் பேசுகிறீங்க, நீங்கள் வந்து எனக்கு இன்டர்வியூ கூப்பிட்றீங்க, இது பேசுகிறீங்க. இந்த ஆடியோக்களை கூட நம்ம வந்து எப்படி ஒன்றாலும் திரிக்கலான்றேன் இன்றைய இருக்கக்கூடிய சோசியல் இதில் வச்சு. பட்டு கேஸ் போடுங்க அப்படின்றாங்க, இல்லையா வழக்கு போடு நான் பார்த்துக்க தயார் அப்படின்றாங்க. இப்போ வழக்குன்னு சொன்னால் அவ்வளோ சாதாரணமாக ஆகாது. ரெண்டாவது வந்து எப்படின்னா, அவர் வந்து இப்போது முழுக்க முழுக்க திமுகவை தான் அவரை வந்து கட்டி இறக்குது. ஏன்னு சொன்னால் சவுக்கு சங்கர் ஃபிளிக்ஸுக்கு எதிராக திமுக வந்து கட்டி இறக்கியிருக்கு. இதை நீங்கள் வந்து கவனத்தில் எடுத்துக்கணும். இது என்ன தான் நம்ம வழக்கு தொடுத்தாலும் அது ஒரு செல்ல காசு தான் ஆகும். ஏன்னு சொன்னால், உதாரணத்துக்கு நம்ம சாட்டை துறைமுகனே எடுத்துங்க, சென்னை கமிஷனர் உட்பட நிறைய இடத்துல வழக்கு கொடுத்தாங்க. இதேமாரி ஒரு அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாருன்னு சொல்லி நிறைய இடத்துல வழக்கு கொடுத்தாங்க. ஆனால் காவல்துறை வந்து நடவடிக்கை எடுக்கல, ஒரு சாதாரணமான சிஎஸ்ஆர் கூட போடலை. இதுக்கு மாறி என்ன ஆச்சுன்னு சொன்னால், சூர்யா வீட்டுக்கு வந்து பலத்த பாதுகாப்பு போட்டாங்க, புரியுதுங்களா? அப்போது திமுக வந்து முழுக்க முழுக்க வந்து சீமானை பற்றியோ அல்லது திமுகக்கு எதிராக யார் யார் பேசுகிறாங்களோ அவங்கள பற்றியெல்லாம் நீ இப்படி பேசுன்னு சொல்லி அவங்களே வந்து கொம்பு செய்வி விடுற மாதிரி தான் இப்போ இருக்கு. சரி, இப்போ நீங்கள் சொல்கிறப்போ வந்து சவுக்கு சங்கர் அவர்களுக்கு அவருடைய ஆஃபீஸில் வந்து சில பெண்கள் இருக்காங்க, 18 கீழே உள்ள பெண்களை வந்து ஸ்வீப்பராக இருக்கிறாங்க, அவங்கள கூட வந்து சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து விட்டு வைக்கல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ வந்து இந்த வீடியோக்கள் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் பிரச்சனை இல்லை, ஏன்னா ஃபினான்ஷியலாக டிரான்சாக்ஷன் வந்து நடைபெற்றிருக்கு அப்படின்ற அப்படி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க இல்லையா? ஃபினான்ஷியலாக ஒரு டிரான்சாக்ஷன் ஒர்க் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஃபைனான்ஷியலாக ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க. இதை கூட நாளைக்கு பாருங்கள், ஆதாரம் இருக்குதுன்னு சொன்னால் என்ன என்னமா சொல்கிறீங்க? தங்கிட்ட வேலை செய்யக்கூடிய ஆணோ பெண்ணோ அவர் தானே வந்து சம்பளம் கொடுக்கணும். அப்போ அந்த சம்பளத்தை வந்து இப்போ வந்து எல்லாமே கூகுள் பே மூலியமாகவும் அப்படி தானே பேங்க் மூலியமாக தான் எனக்கு போகுது. அப்போ அப்படியெல்லாம் அனுப்பியிருக்கலாம், அதெல்லாம் ஆதாரம் எவிடன்ஸ் இருக்குதுன்னு சொன்னால் இது ஏற்றுக்கொள்ள முடியுமா? புரியுதுங்க, இல்லை அவசரத்துக்கு அட்வான்ஸாக இல்லை இப்படி ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு ஒரு 50,000 கொடுங்கன்னு சொல்லி கேட்கலாம். நிறுவனங்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, உங்களுடைய ஒர்க்கை பார்த்து கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கலாம். இதெல்லாம் பாருங்கள் ஆதாரம் இருக்குதுன்னு சொன்னால் இதெல்லாம் வந்து கேவலமாக தெரியலையா? சரி, இப்போ அவ்வளோ வீடியோக்களை வச்சுட்டு ஆதாரம் இருக்குது, இப்போ டிஃபமேஷன் கேஸ் கூட வந்து சவுக்கு சங்கர் அவர்களோ இல்லை ஃபெலிக்ஸ் அவர்களோ வந்து போடலாம், அவங்க போட்டாலுமே எனக்கு பிரச்சனை இல்லை, என்கிட்ட எவிடன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி திறம்பட பேசுகிறப்ப ஒன்று மட்டும் புரிஞ்சுமா, அவங்ககிட்ட எவிடன்ஸ் இருந்தேன்னு இப்படி உட்காந்து பேசியே இருக்க மாட்டேன், எவிடன்ஸை வெளியிட்டு எவிடன்ஸ் இவங்கிட்டே வேண்டாம். போலீஸ்கிட்டே இருந்தாலும், அதாவதுமா தன்னுடைய மனைவியினுடைய நிர்வாண வீடியோ இருந்தால் கூட காவல்துறைக்கு வந்து தானா முன் வந்து வழக்கு பதிவு செய்து தண்டிக்கக்கூடிய உரிமை, சட்ட உரிமை வந்து இருக்குது, சட்டத்துக்கு
அவளது கூட நிர்வாணமாக ஒரு இது வீடியோக்கள் இருந்ததுன்னு சொன்னால் அது எப்படி நீ எடுத்த அப்படின்னு சொல்லிட்டு தண்டிக்கக்கூடிய சட்ட வழிமுறைகள்லாம் இருக்கும்பொழுது ஒரு 400க்கும் மேற்பட்ட பெண்கள் அப்படின்னு சொல்கிறேன்னு சொன்னால் காவல்துறை விட்டு வைப்பானான் 20-25 கேஸை சுற்றி சுற்றி அந்தால போட்டான் கூட்டும் போய் கை உடைச்சான் ஜெயிலில் உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் சட்ட விதிக்கு எதிரான ஒரு செயல்பாடுகள் அப்படி இருக்கும்போது இப்படியெல்லாம் ஒரு சாக்கு போக்கு ஒரு சின்ன ஒரு இது இருந்ததுன்னா அதை சாதாரணமாக கடந்து போயிருக்க மாட்டான் காவல்துறை அப்போ இவங்க எந்த ஒரு நம்பிக்கையில இப்படியெல்லாம் வந்து சொல்றாங்க சார் இப்போ நம்ம பேசுறோம் இல்லைங்களா இதை பத்தி நிறைய பேர் நம்மளை பத்தி பேசணும் நாளைக்கு வழக்கு இருக்குன்னு வந்தா டிஎம்கே தானே எப்படின்னா இருந்தாலும் அப்பா வந்து மகனை விட்டுருவாரான் டிஎம்கே தான் பேச வைக்கிறதுன்னு சொல்றீங்க நான் என்ன சொல்றேன் சூர்யாவுக்கு எதுனா ஒரு பிரச்சனைனா அப்பா விட்டுருவாரான்னு கேட்குறாங்க அவங்க அப்பா சிவா சிவா வந்து திமுக முன்னோடி தலைவர்களில் ஒருவர் உண்மையா இல்லைங்களா இப்போ திமுக ஆட்சி நடக்குது தன் மகனுக்கு அப்படி எதனா ஒரு ஆபத்து வந்துன்னா அவர் விட்டுருவாரான்னு கேட்குறேன் விட மாட்டார் இல்லையா அப்போ இதெல்லாம் ஏறி அடி சார் இப்போ நீங்க சொல்றப்போ இவர் திருச்சி சூர்யாவோ இல்லை யாரெல்லாம் குற்றச்சாட்டு வைக்கிறாங்களோ அவங்களுடைய குற்றச்சாட்டுப்படி சவுக்கு மீடியாலையும் சரி ஃபெலிக்ஸ் அவர்களுடைய சேனல்லையுமே வந்து பெண்களை வந்து பாலியல் ரீதியா ஆபாசமா வந்து வீடியோக்கள் எடுக்கிறாங்க அப்படின்றது தான் அதை வெளியே சொல்லிட்டாங்க அவங்களுடைய குடும்பத்தினர் எல்லாம் பார்ப்பாங்க அப்போ அந்த இடத்துல குடும்ப பிரச்சனைகள் உண்டாகும் அப்படின்னு சொல்ற நீங்க ஏன் வந்து இப்போ காவலர்களை பத்தி அவர் ஒரு அவதூறா அவர் சொல்றப்போ அவ எத்தனை காவலர்கள் நல்ல காவலர்கள் கூட இருக்கலாம் அவங்களுடைய குடும்பத்தினர் எல்லாம் அஃபெக்ட் ஆக மாட்டாங்களா இல்ல காவலர்களை குறித்து மற்றவங்களுடைய பார்வை எப்படி ஆகும் நான் காவலர்களை பத்தி பேச சரிதான் அப்படின்னு சொல்லி சர்டிபிகேட் கொடுக்கலையே அவங்களுக்கு அவரு அவர் பேசின மற்றவங்க ரிலேஷன்ஷிப்ல காவலர்களுடைய ரிலேஷன்ஷிப்பும் இருக்குது இல்லையா அதுதான் நான் சொல்றேன் நானு சவுக்கு சங்கர் அந்த சில எல்லா விஷயத்தையும் சங்கருடைய விஷயத்த நம்ம ஆதரிக்க முடியாது அது பெண் காவலரை பத்தி அதுவும் வந்து பெண் காவலரை பத்தி பேசல ஒரு நம்முடைய கமிஷனர் சென்னை கமிஷனரை பத்தி பேச அருண்னை பத்தி தான் பேசலன்னு வைங்க பேசும்போது என்ன பண்றாரு இவர் என்ன பெரிய ஹீரோவா இவரை பெண்கள் எல்லாம் வரிசை கட்டி காதலிக்கிறதுக்கு ஏதோ அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்ற மாதிரி பேசுறாரு பட் அது வந்து பாத்தீங்கன்னா அது தவிர்த்து இருக்கக்கூடிய வார்த்தைகள் அது பேசிருக்கூடாது அது நம்ம ஏத்துக்கிறோம் ஏன்னு சொன்னா ஒரு நம்ம வந்து ஒரு தனிமனை ஒரு யூனிஃபார்ம் டியூட்டி அது அந்த யூனிஃபார்ம் டியூட்டியை வந்து அவளை பொதுவெளியில அவங்களுடைய பர்சனல் மேபி இருக்கலாம் இல்லாம இருக்கலாம் அது வேற விஷயம் பர்சனல் விஷயங்களை அம்பலப்படுத்தும் தவறு தான் அதுக்காக மட்டும் அவர் மீது நடவடிக்கை எடுத்து கைது பண்ணி சிறைப்படுத்தியிருந்தால் தவறே இல்லை சார் இப்போ சமூக ரீதியாக இப்போ இத்தனை அவருடைய விஷயங்கள் எல்லாமே பேச்சு பொருளாக ஆகிற மத்தியில் இன்னொரு ஒரு கேள்வி என்னதுன்னா இவர் வந்து அதிகாரத்தின் அடிப்படையில் காவலர்கள் வந்து ஒரு அதிகார வர்க்கத்தில் இருக்கிறாங்க அதனால தான் வந்து சவுக்கு மேலே வந்து இந்த மாதிரியான சவுக்கு சங்கர் அவர்கள் மீது வந்து இந்த மாதிரியான ஒரு தடாலடியாக ஒரு நடவடிக்கையெல்லாம் எடுக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க ஆனால் சவுக்கு சங்கர் அவர் இது அதிகார வர்க்கத்தினுடைய ஆட்சி அப்படின்னு சொல்கிற நீங்கள் சவுக்கு சங்கர் அவர்கள் காவலர்களை பற்றி தான் பேசியிருக்கிறாரு அப்போ அது பேசுறதுக்கான ஒரு ஃப்ரீடம் இருக்கும் போது நீங்க எப்படி இது அதிகார வர்க்கத்துடைய ஆட்சின்னு எப்படி சொல்றீங்க அதாவது காவலர்களுடைய ஆட்சியை இது எப்படி இருக்குன்னு நீங்க எப்படி சொல்றீங்கன்னு கேட்கு சவுக்கு சங்கர் அந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்து இருக்கணும்ன்ற நான் அது பேசினது சரிதான் சொல்லி வாதாடல தவிர்த்து இருக்கக்கூடிய விஷயம்தான் பேசிட்டார் பட் அதுக்கு மட்டும் வழக்கு தொடுக்காம காவல்துறை என்ன பண்ணுதுன்னு சொன்னா வன்மமா அவரை வந்து ஒரு விதமான அடக்குமுறை அரச பயங்கரவாதத்தை முழுமையா அவர் மீது பயன்படுத்துறாங்க ஏன்னா ஒரு குண்டச்சட்டம் போட்டு ஒருத்தனுக்கு வந்து உயர் நீதிமன்றம் அந்த குண்டச்சட்டத்தை ரத்து பண்ணா அடுத்த நிமிஷம் இன்னொரு வழக்கில் ஒரு குண்டச்சட்டம் போட்டு இதுவரையும் தமிழக வரலாற்றில் அப்படி ஒரு அதாவது குண்டச்சட்டம்னு ஆரம்பிச்சு இது நாள் வரையும் அப்படி ஒரு நிகழ்வே நடந்தது இல்லை சார் குண்டர் சட்டம் எந்த அடிப்படையில் போடுவாங்க அது யார் யார் மீது போடணும்னு சொன்னால் விபச்சாரம் செய்பவர்கள் மீது குண்டச்சட்டம் ஆண் பெண் இருபாலருக்கும் விபச்சாரம் செய்பவர்களுக்கு போடணும் கள்ளச்சாரம் விற்பனை பண்ணுறவர்களுக்கு போடணும் மணல் கடத்துபவர்களுக்கு போடணும் அப்புறம் பொது அமைதிக்கு பங்கம் விளைக்கக்கூடிய செயல்கள் செய்யக்கூடிய நபர்களுக்கு போடணும் இதுதான் அந்த ஒரு ஒரு ஃபார்முலா கஞ்சா வச்சிருந்தாருன்னு சொல்லிதானே கேளுங்க அதான் சொல்றேன் இதுக்கு மட்டும்தான் போடணும் பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கக்கூடியது அதுல வந்து இப்ப வந்து கள்ளச்சாரம் என்ற ஒரு இதுல வந்து போதைன்னு வருது இல்லைங்களா அது அதுல வந்து கஞ்சா கூட சேர்த்துக்கலாம்னு வைங்க மேபி அடிப்படையில ஒருத்த மீது குண்டர் சட்டம் போடுறாங்க போடும்போது 45 நாள்ல வந்து போர்டு வைப்பாங்க போர்டுன்னு சொல்லிட்டு அதுல வந்து என்ன பண்ணு 3 நீதிபதி பெரும்பாலும் ரிட்டையர்ட் நீதிபதியா இருப்பாங்க வயசானவங்களா ரிட்டையர்டு ஓய்வு பெற்ற அரசுக்கு ஆதரவான நீதிபதிகளை போட்டு இருப்பாங்க எந்த அரசு இருக்கோ அந்த அரசுக்கு ஆதரவு அப்ப அவங்க வந்து அதை பாப்பாங்க வாங்கி பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க இவர் மீது குண்டச்சட்டம் போட்டு சரிதான் இல்லை தவறு அப்படின்னு ரெண்டும் சொல்ல வாய்ப்பு இருக்குது ஆனால் பெரும்பாலும் 99.9%
போலீஸ் என்ன சொல்லுதோ அதை கேட்டு கழித்து போடக்கூடிய நீதிபதிகள் தான் இருப்பாங்க அந்த போர்டு மீட்டிங்கில். அட்வைசரி போர்டில் இருக்கக்கூடிய நீதிபதிகள் போலீஸ் சொல்லக்கூடிய விஷயத்தை 99.9% ஓகே பண்ணுறவங்க தான் இருப்பாங்க. அதில் 1% ஏதோ ஒரு புள்ளி அது சில விஷயங்களுக்கு மட்டும் என்ன பண்ணுவாங்க, இது சரியில்லைன்னு ரத்து பண்ணுவாங்க. புரியுதுங்களா? அப்போ போர்டு கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ஹைகோர்ட்டு முறையிடுவாங்க, ஹைகோர்ட்டில். அப்போ ஹைகோர்ட்டில் முறையிடும் போது சவுக்கு விஷயத்தை என்ன பண்ணிட்டாங்க, உடனே விசாரணைக்கு எடுத்துட்டாங்க. ஏன்னா ஜி சுவாமிநாதன் வந்து விசாரணைக்கு எடுத்து இது ரத்து பண்ணார், உடனே இன்னொரு நீதிபதி ரத்து பண்ண முடியாதுன்னு. அப்போ மூன்றாவது நீதிபதிக்கிட்ட போகும்போது இதையே அவசரமாக எடுத்து விசாரிச்சிங்க, வரிசைப்படி வந்து எத்தனை பேர் குண்டஸ் சொல்லியிருக்காங்க, வரிசைப்படி வரட்டும் அப்படின்னு தூக்கி உள்ள போட்டாங்க. அப்போ அந்த வரிசைப்படி வரும்போது, விசாரணைக்கு வரும்போது, ரெண்டு நீதிபதி தானா முன் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, நான் இந்த வழக்கை விசாரிக்க மாட்டேன்றாங்க. இப்போ இன்னொரு நீதிபதி வந்து விசாரித்து காவல்துறை கொட்டு, அது தமிழக அரசு கொட்டுறாரு, இல்லை சோசியல் மீடியாவில் பேசினான்றதுக்காகலாம் குண்டர் சட்டம் போட்டிங்கன்னா அதெல்லாம் என்ன நியாயம் சார்? அவர் கஞ்சா வச்சிருந்தாருன்னு சொல்லி தானே குண்டர் சட்டம் போட்டாங்க, பேசினதுக்கு போடல தானே? கேளுங்க, நீதிபதி சொன்ன சோசியல் மீடியாவில் பேசினதுக்காகலாம் குண்டர் சட்டமா? இதெல்லாம் என்ன நினச்சிட்டீங்க, குண்டர் சட்டத்தை ஏன் இப்படி தவறாக மிஸ்யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லி கண்டித்து அதை ரத்து பண்ணுறது. புரியுதுங்களா? அதன் பிறகு தான் காவல்துறை என்ன பண்ணுதுன்னா, அடுத்த நாளே வந்து தேனியில் இவர் மீது போட்ட அந்த கஞ்சா வழக்கு மூலிமா மறுபடியும் ஒரு குண்டாசை போடுறாங்க. முதல்ல போடும்போது தேனி வழக்கே சேர்க்கல, ரெண்டாவது அந்த அடிப்படையில தானே சார் கைது செஞ்சாங்க, தேனியில வச்சு தானே கைது செஞ்சாங்க. ஆமா, கஞ்சா வச்சிருந்தாருன்னு சொல்லி தானே கைது செஞ்சாங்க. அத பாரு, நான் என்ன சொல்றேன், இனி கஞ்சா வந்து வச்சிருந்தவங்களை கைது பண்ணணும்னா தமிழ் சென்னையில மட்டும் ஒரு 10 லட்சம் பேர் சுமாரா கைது பண்ணணும். அவர் எவிடன்ஸோட மாட்டிருக்கிறாருங்கிறப்போ அவரை கைது செஞ்சிருக்காங்க, அதனால அவர் மீது குண்டர் சட்டம் போடுறாங்க. நான் சொல்றேன், நான் என்ன சொல்றேன், சென்னையில கஞ்சா வச்சவங்களை கைது பண்ணணும்னா, கஞ்சா குடிக்கிறவங்களை கைது பண்ணணும்னா 10 லட்சம் பேருக்கு மேல கைது பண்ண வேண்டியதா இருக்கும். கஞ்சா விற்கிறவனை தான் காவல்துறை கைது பண்ணும், கஞ்சா அடிக்கிறவனையும் கைது பண்ணதே இது இல்லைங்க. சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து கஞ்சா அடிச்சுட்டு அந்த பழக்கத்துல இருக்கக்கூடியவர் தானா? மேபி நீங்க சொல்ற மாதிரி கஞ்சா அடிச்சாருன்னு சொன்னா கூட அவரை கைது பண்றதுக்கு சட்டத்துல இடமே இல்லை. கஞ்சா அடிக்கிறவங்களை கைது செய்ய மாட்டாங்களா சார்? அதுதான் சொல்கிறேன், அப்படி கஞ்சா அடிக்கிறவனே கைது பண்ணணும்னு சொன்னால் சென்னையில் மட்டும் 10 லட்சம் பேர் டெய்லி கைது பண்ண வேண்டியதாக இருக்குன்றேன் நான். சார், இவர் மேலே வந்து காவலர்கள் இப்படி பேசியிருக்கிறாருன்ற ஒரு வழக்கும் போடப்பட்டிருக்கு, அதுக்கப்புறமா இவரை போய் கைது செய்ய போகிறப்போ கஞ்சாவும் கிடைக்கிது, அப்படிங்கிறப்போ அவர் கைது செய்யப்படுறாங்க, கஞ்சா வச்சிருக்கிறதுனால குண்டர் சட்டம் போடப்படுது. இப்போ இதில் வந்து அப்படி பார்க்கணும்னா அது காவலர்கள்கிட்ட வந்து மாட்டுறாங்க, இல்லை அவங்கள பார்த்து யாராவது வேற ஒருத்தங்களை சென்னையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேட்கறதுனால அந்த மாதிரி யாராவது கிடைச்சா தானே பண்ண முடியும். இப்போ இவர் வந்து ஒரு பெரிய சோசியல் மீடியால பேசக்கூடிய ஒரு நபரா இருக்காரு, அப்படி இருக்கிற பட்சத்தில் இவர் இவரை வந்து விசாரிக்க தானே செய்வாங்க, கஞ்சா வச்சிருக்கிறாருங்கிற அடிப்படையில். நீங்க உங்களுக்கு சின்ன வயசு சரினான்னு ஒரு பெண்ணு, அவங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நடராஜன் கூட மனைவி இரண்டாவது மனைவியா இருந்தாங்கன்றதுக்கு, அப்ப ஏடிஎம்கே கவர்மெண்ட் தான். அப்ப என்ன பண்றாங்கன்னு சொன்னா அவங்களை கைது பண்றாங்க, சசிகலா வந்து சொல்லி கைது பண்றாங்க. அவங்க மீது வந்து 10 கிலோ கஞ்சா அவங்க வச்சிருந்தது, அவங்க கார்ல இருந்து பிடிப்பட்டது தான் வழக்கே அவங்க மீது. ஏன்னா அவங்க வந்து நடராஜன், அதாவது சசிகலாவுடைய கணவர் நடராஜன் கூட குடும்பம் நடத்துகிறாங்க, முறை தவறிய குடும்பம் நடத்துகிறாங்கன்னு சொல்லி கைது பண்ணுறது சட்டத்தில் இடம் இல்லை. புரியுதுங்களா? அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க காரில் போகும்போது காவல்துறை வந்து மடக்கி சோதனை செய்ததில் சுமார் 8-9 கிலோ கஞ்சா வச்சுருந்தாங்கன்னு சொல்லி அப்போ வந்து கைது பண்ணி அவங்களுக்கு குண்டர் சட்டமே போட்டாங்க. சரி, இப்போ நீங்க சொல்றபடி பாத்தீங்கன்னா காவலர்களே வந்து இந்த கேஸை திரிக்கிறதுக்காக அவங்களே கஞ்சா வச்சு இந்த மாதிரி எடுத்தாங்க அப்படின்னு தான் நீங்க சொல்ல வரீங்க. அப்படி அப்போ சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து கஞ்சா பயன்படுத்த மாட்டாரு அப்படின்னு இருந்தா ஒரு மெடிக்கல் ப்ரூஃப் கொடுத்த வேண்டியதானே கோர்ட்ல? அதையே அவர் பண்ணல. இல்லை, நான் வந்து மெடிக்கல் ப்ரூஃப் கொடுங்க கொடுக்காதீங்கன்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. அப்போ காவல்துறை இப்போ கஞ்சா கேஸ் போட்டிருக்கு இல்லையா? பயன்படுத்தினாலே குற்றம் தானே சார்? நான் என்ன சொல்கிறேன், காவல்துறை கஞ்சா கேஸ் போட்டிருக்கு, இப்போ ப்ரூஃப் பண்ண வேண்டிய நிலையில் காவல்துறை தான் இருக்கு. அவர் பயன்படுத்தினாருன்னு சொன்னால் கூட ப்ரூஃப் பண்ண வேண்டிய இடத்துல காவல்துறை தான் இருக்கு. சார், கஞ்சா வச்சிருக்காரு. சவுக்கு சங்கர் வந்து ப்ரூஃப் பண்ண முடியாது. இன்றைக்கி ஃபாரன்சிக் ரிப்போர்ட் தனி மனிதர் நீங்களும் நானும் வந்து நான் வந்து போதைக்கு, இப்போ நீங்கள் ஒரு இது அனுப்புகிறீங்க, இவர் போதை அடிச்சுட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லி என் மீது ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி நீங்கள் ஃபாரன்சிக் ரிப்போர்ட் அனுப்புனா ஃபாரன்சிக் ரிப்போர்ட் கொடுக்க மாட்டான். ஆனால் காவல்துறை வந்து என்ன ஒருத்தனை கைது பண்ணி ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டை இவனுடைய ரிப்போர்ட்டை கொடுங்கன்னா கொடுக்க வாய்ப்பு. ஏன் சார் நீதிமன்றத்தில் வந்து கோர்ட்டில் வந்து இந்த மாதிரி ஜட்ஜஸ் கேட்குறாங்க, சோசியல் மீடியாவில் பேசினதுக்கெல்லாமா குண்டர் சட்டம் போடுறீங்க அப்படின்னு நீதிபதி கேட்குறாங்கன்னா இவங்க சொல்ல வேண்டியதானே, என்கிட்ட இந்த மாதிரி ஒரு வழக்கு வந்து என் மேலே போடுறாங்க கஞ்சா பயன்படுத்தினா அப்படி நான் பண்ணவே இல்லைன்னு சொல்லி நீதிமன்றத்தில் வலியுறுத்தினா அவங்களே ஃபாரன்சிக் ரிப்போர்ட் பண்ண போகிறாங்க. ஏன் நீங்கள் இன்னும் இந்த நீதி பரிபாலனை முழுமையாக தெரிஞ்சுக்காம பேசுகிறீங்க?
இப்போ நான் ஒரு வழக்கு நீதிமன்றத்தில் நான் ஜெயிலில் இருக்கேன், என் வழக்கறிஞர் தான் அங்கே போய் ஃபைட் பண்ணுவேன். வழக்கறிஞர் பேசினா கூட இப்போ நானே போய் அங்கே கோர்ட்டில் நின்றுந்தா கூட நான் எழுந்து பேச முடியாது. ஐயா எனக்கு இந்த வழக்குக்கு சம்பந்தம் இல்லை, இது முழுக்க முழுக்க பொய்யான வழக்கு. அட்லீஸ்ட் மறுப்பு தெரிவிக்கலாம்ல சார். அதுதான்டா, மறுப்பு கூட தெரிவிக்க முடியாது, நான் தெரிவிக்க முடியாது. என் சார்பு வழக்கறிஞர்கள் தான், வழக்கறிஞர்கள் தான் மறுப்பு தெரிவிக்கிறாங்களே. இது பொய்யான கேஸ் ஃபேக்ட், நீ இது வழக்கு போட்டிருக்காங்கன்னு அது பொய்யான வழக்குன்னு சொல்லி தானே அவங்க ஜாமீனே வாங்குறாங்க. அப்போ எனக்கு ஒரு அனுமதி இருக்குது வழக்கறிஞர் மீறி நான் நீதிமன்றத்தில் நின்று நான் முறையில்லாம் நீதிபதி அரசர்கிட்ட, அது உயர் நீதிமன்றமாக இருக்கட்டும் அல்லது அமர்வு நீதிமன்றமாக இருக்கட்டும் இல்லை மேஜிஸ்ட்ரேட் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் கூட நம்ம பேசுனா அட்வைட் பேச சொல்லிடுவோம். அப்போ இந்த நீதி உடைய பரிபாலனங்களை நீங்கள் வந்து முதல்ல உள்வாங்கிக்கணும். நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து இப்போ நேருக்கு நேரம் உட்காந்து சண்டை போடணும்னா சண்டை போடலாம், ஆனால் நீதிமன்றத்தில் அப்படி பேச முடியாது. நானே போனதுனால வக்கீல் வந்து சும்மா நின்றுடா இருந்தாலும் சும்மா நிற்கிறார், இந்த விஷயத்த சொல்லலாமேன்னு சொல்லி நான் சொன்னேன்னா கூட யார் யார் சைலண்டாக வெளியே தவிர நான் பேசணும்னா கூட வெளியே அனுப்பணும்னு தான் சொல்லுவேன். சொல்லுங்கள், உங்களை பற்றி தான் விஷயம் சொல்லுங்கன்னு எந்த நீதிபதி கேட்குறான் சொல்லுங்கள். அப்படி சட்ட வழிமுறைகள் இல்லைன்றேன். காவலர்கள் சொல்றதா வந்து நீதிமன்றம், காவலர்கள் அதுக்கு பதில் கொடுக்கணும்னா வழக்கறிஞர்கள், நம்ம தரப்பு வழக்கறிஞர்கள். ஒரு கால் நம்ம தரப்பு வழக்கறிஞர்கள் காவலர் சொன்னது ஆமா உண்மைதான் சொன்னாலும் நான் குற்றவாளியா தான் இருப்பேன். சரி, இப்போ வந்து ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள் மீதும் சவுக் சங்கர் மீதும் வந்து இந்த மாதிரியான பல குற்றச்சாட்டுகள் வந்து இப்போ ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா வந்து வைக்கப்பட்டு இருக்கு. இந்த ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள் வந்து அவருடைய மகளை கூப்பிட்டு வந்து ஒரு இன்டர்வியூ மாதிரி ஒன்று வச்சிருக்காரு. அந்த இன்டர்வியூ குறித்து பல கருத்துக்கள் இன்னும் எழ ஆரம்பிச்சிருக்கு. என்னன்னா அவர் வந்து மகளை வைத்து அனுதாபம் தேடுறாரு அப்படின்ற மாதிரியெல்லாம் கருத்துக்கள் பகிர்ந்துட்டு இருக்காங்க. அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன சார்? இப்போ ஃபெலிக்ஸ் அவர் மகளை வச்சு ஒரு வீடியோ, அந்த வீடியோ நான் பார்க்கல, அவர் என்ன பேசியிருக்காருன்றது எனக்கு விவரம் தெரியும், ஆனால் கேள்விப்பட்டேன் நான். அதுவும் சூரிய சிவா தான் ஏதோ ட்வீட் ஒன்று போட்டிருந்தான், தன் மகளை வச்சு அனுபவம் தேர்றாரு அப்படின்னு. மகளை வச்சு அனுதாபம் தேர்ற அளவுக்கு ஃபெலிக்ஸ் ஜெரால்டு இல்லை. அடுத்ததாக அவர் மேலேயும் தான் குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கு. அதாவது அவருடைய ஆஃபீஸ்லேயுமே வந்து டார்க் ரூம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அவருடைய ஆஃபீஸ்லேயும் இந்த மாதிரியான பாலியல் ரீதியான துன்புறுத்தல்கள் வந்து பெண்கள். ரங்கராஜ் பாண்டே மாரி என்ன மடங்கி மடங்கி கேள்வி சார், டார்க் ரூம்ங்கிறது இருக்குதா? நான் என்ன கேட்குறேன், நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போ கேள்வி கேட்டீங்க, அவங்க மகளை வச்சு அனுதாபம் தேர்றாரு. இப்போ நான் வந்து அந்த விஷயத்தை சொல்கிறேன், அந்தளவுக்கு மன உளைச்சலை கொண்டு வந்து அவரை வந்து ஜெயிலில் அதுவும் பெண் காவலர்களை வச்சு சிறைக்கு போ அனுப்பியிருக்கீங்கன்னு போது, அப்போ அது சம்மந்தமாகலாம் தன்னுடைய மகள் வந்து. இப்போ நீங்கள் வந்து உங்கள் அப்பாவுக்கு இப்படி ஒன்று நடந்ததுன்னா நீங்கள் கேட்டிருப்பீங்களா, என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு கேட்டிருப்பீங்க. கேளுங்க, அதை வந்து என்ன பண்ணால் சோசியல் மீடியாவில் நம்ம இதை பற்றி பேசுவோம் புரியுதுங்களா அப்படின்னு மகள் சொன்னதுனால பேசியிருக்கலாம். நீங்கள் அந்த மகளை வச்சு அனுதாபம் தேர்றாருன்னீங்களா, நான் அதற்காக சொல்ல வரல. இப்படி தன் ஏன்னா இப்போ என்ன மாதிரி என் வீட்டில் யாருனா அப்படி கேட்பாங்களா? எப்பவுமே இப்படி தான், அந்த கேஸில் இப்படி இந்த கேஸில் இப்படி இவரை பற்றி யார் நம்மளை பற்றி யாரும் கேட்க மாட்டாங்க. பட் அவருக்கு அது புதுசு சோசியல் மீடியால இப்படி கேட்டா வேற மாதிரி நினைச்சுக்குவாங்க, ஏன்னா ஒரு ஜெர்னலிஸ்ட் இல்லையா, அதனால நீ இப்படி கேளுடான்னு சொல்லி நீங்க சொன்ன மாதிரி ஸ்கிரிப்ட் கொஞ்சம் ஆல்டர் பண்ணிருக்கலாம். அவருக்கு சாதகமான கேள்விகளை கேட்கணும் அப்படின்ற மாதிரி, அவருக்கு பாதகமான கேள்விகளை எப்படி கேட்க முடியும்? ஒரு மகள் வந்து நீங்க வந்து அப்பா நீங்க வந்து இந்த இந்த பெண்கள் கூட எல்லாம் இப்படி எல்லாம் தொடர்பு, ஒரு மகள் வந்து தந்தை கிட்ட அப்படி கேட்க முடியுமா சொல்லுங்க. அப்புறம் ஏன் அதை சோசியல் மீடியாவுக்கு எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னு? அதான்டா, அந்த மாதிரி கேள்விகளை மகள் கேட்க முடியாது இல்லையாடா. இப்போ நான் கேட்கலாம், நீங்கள் கேட்கலாம். நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்டாக ஒரு நெறியாளராக ஒரு ஒரு இன்டர்வியூ எடுக்க வாய்ப்பு கிடைக்கும் போது நீங்கள் அந்த கொஸ்டினை கூட ரேஸ் பண்ணலாம். ஆஸ் பர் நீங்கள் லேடியாக இருந்தால் கூட அந்த கொஸ்டின் ரேஸ் பண்ணலாம். அது ஒரு மகள் வந்து அந்த மாதிரி கேள்வியை கேட்டாலும் சரி, பார்க்குறவனே என்ன பண்ணுவோம், ஒரு அசிங்கமாக தான் பார்ப்பாங்க. அந்த மாதிரியான கேள்விகள் எழுப்பணும்னு சொல்லல சார். அதை தாண்டி இப்ப அவர் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டை பத்தி பாக்கலாம் சார். அதாவது அவருடைய ஆபீஸ்ல கஞ்சா வச்சாரா, டார்க் ரூம்னு இருந்ததுன்னு சொல்றாங்களே. நானும் வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சது இப்போ ஒரு 4 வருஷமா இந்த யூடியூப்ல பேசிட்டு இருக்கேன். அவருடைய பழைய அலுவலகம் வந்து லயோலா காலேஜ் பேக் சைடுல இருந்தது. அந்த அலுவலகத்தை பாத்தீங்கன்னு சொன்னா இதை விட 2 ரூம் இருக்கும் அவ்வளவுதான். அந்த 2 ரூமும் வந்து வெளிச்சம் ஒரே இதாக தான் இருக்கும், ஒரே ஒரு பார்ட்னரா கண்ணாடி இருக்கும் புரியுதுங்களா. இவ்வளோதான் ஒட்டு மொத்தமாக அந்த ரெட்ஃபிக்ஸுடைய அலுவலகமே. நான் மட்டும் இல்லை நிறைய பேர், இப்போ பழைய அலுவலகம் சொல்லுங்கள், பழைய அலுவலகம் இப்போ புதுசாக இருக்கிற அலுவலகம், இப்போ புதுசாக இருக்கிற அலுவலகம் பார்த்தீங்கன்னா அங்கே கூட வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒன்று ஒரு பெரிய ஹால் இருக்குது, இந்த பக்கம் ரூமு ஃப்ரண்ட்டு, அங்கே ஒரு 2-3 ரூம் இருக்குது, ஒரு பெரிய ஹால். அந்த பெரிய ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கம்ப்யூட்டர் எல்லாமே அந்த எடிட்டிங் அந்த மாதிரி
எல்லாமே வந்து ஒரே பார்வையில் இருக்கு. எதுவுமே கண்ணாடிகள் கதவுகள் தான், எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டோர் கதவு கூட இல்லை. நான் போய் பார்த்தது இல்லை. டோர் வந்து இப்போ இந்த மாதிரி வந்து வெளியே உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியாத அளவு கூட அங்கே இல்லை. எல்லாமே கண்ணாடி கதவுகள் தான். நீங்கள் வாய்ப்பு கிடைச்சா நீங்கள் ஒரு நாள் போங்க, நேரில் போங்க, கேமராவை எடுத்துகிட்டு தம்பியை கூப்பிட்டு போங்க, ரெண்டு மூணு பேர் போங்க. ஏன்னா இப்படியெல்லாம் டார்க் ரூம் இருக்குன்னு சொன்னாங்க, நான் வீடியோ எடுக்கிறேன்னு சொன்னாங்க. அவரும் நெறியாளர் தானே, அவரும் ஒரு ஜேர்னலிஸ்ட் தானே. நிச்சயம் அவர் அனுமதிக்காமல் வந்து இல்லை இல்லை எடுக்காதீங்க வெளியே போங்கன்னு சொல்ல மாட்டார் இல்லையா? புரிதுங்களா? அப்போ நீங்கள் போய் எடுங்கன்றேன். அப்போது அப்படி ஒரு இதுவே இல்லை, டார்க் ரூம்ன்றதே இல்லை. ரெண்டாவது அப்படி ஒரு வீடியோ வச்சு எடுத்தாங்கன்னா அது நிச்சயம் வந்து அது சாதாரணமான விஷயம் இல்லைம்மா. அது அது பெரிய பிரச்சனையாக இருக்கும். காவல்துறையை விட்டுருக்காது ஒட்டு மொத்தமாக, ஏன்னா அவ்வளோ வெறுப்பில் இருக்குது காவல்துறை. ரெண்டு பேரும் இந்த வழக்கையோட முடிச்சுட்டு இருப்பாங்க. அதுதான் சார், இப்போ காவலர்கள் வந்து எப்படி இவ்வளோ விஷயங்கள் வந்து காவலர்களுக்கே தெரியும் அப்படின்னா எப்படி அவங்க வெளியிட்டிருப்பாங்க அப்படின்ற அதை நீங்கள் சூரிய சிவா கிட்ட தான் கேட்டிருக்கீங்க, என்கிட்ட கேட்குறீங்க. ஏண்டா அப்படி பொய்யா பேசுகிற? நான் எங்களை போன்ற பெண்கள் எல்லாம் நிறைய பேர் வந்து நெறியாளர்களாக இருக்கோம், நீங்கள் ஒட்டுமொத்த பெண்களை கொச்சப்படுத்தின போய் பேசுகிறேன், இப்படியெல்லாம் நடந்தது அப்படின்னு அபாண்டமாக போய் பேசுகிறீங்க. ஆதாரம் இருக்குது, நீ ஆதாரம் காட்டு, வெளியே காட்டுறது விட்டுரு, என்கிட்ட காட்டு, எடு, நான் மட்டும் பார்க்குறேன். அப்பப்போ அப்பப்போ 400 பேர், அதாவது என்ன அந்த பொள்ளாச்சி சம்பவத்துக்கு டபுள் மடங்குன்ற நீ ஒரு நடி நடிக்கிறேன், நீ இதெல்லாம் விடு, ஒரே ஒரு வீடியோ என்கிட்ட காட்டுன்னு நீங்கள் கேட்டிருக்கணும். நீங்கள் எல்லாம் சேர்ந்து உட்கார வச்சு கேட்டிருக்கணும். நீ வெளியிடுறது அல்லது அவன் வழக்கு போட்டால் நீ நீதிமன்றம் சமர்ப்பிதெல்லாம் வேறு விஷயம். ஒரே ஒரு வீடியோவை நீ ஆதாரத்தை காணி. நான் இந்த வீடியோ வந்து பயங்கர பூஸ்ட் பண்ணுறேன், இதுக்காக நான் வந்து ஃபுல்லாக சவுக்கு அண்டு ரெட் பிக்ஸ் ஜெரால்டை வந்து எதிராக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சண்டை போட்டுருவாங்க. சார், அந்த நேர்காணல்லையே வந்து இப்போ சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து குற்றம் செஞ்சாங்க அப்படின்னு நீங்கள் ஒத்துக்கிறீங்க இல்லையா? எல்லாத்துலேயுமே வந்து ஒத்துக்க முடியாது, ஆனால் குற்றம் இருக்குது அப்படின்னு நீங்களே சொன்னீங்க. எப்போ சொன்னீங்க? இந்த மாதிரி பெண் காவலர்களை வந்து பேசினது வந்து இழிவுபடுத்துனது தப்பு தான் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க இல்லையா? அதை ஒத்துக்க முடியாதுன்னு நீங்களே சொன்னீங்க. கடைசி எல்லா விஷயம் நீங்கள் ஒத்துக்கிறீங்கன்ற மாதிரி கொண்டு வரீங்க. நீங்கள் சொன்னீங்க இல்லையா சார், அது அதாவது பெண் காவலர்களை அவர் பேசினது தவிர்த்திருக்கலான்னு. அப்போ அது தவறுங்கிறதுனால தவிர்த்திருக்கலாம்னு சொல்றீங்க? அது மட்டும்தான். அப்ப எல்லா விஷயத்தையும் நீங்க, அதான் ஒரு சில விஷயத்துல நீங்களே அது தவறுன்னு ஒத்துக்கறீங்க. நீ நிறைய கேள்வி வச்சிருக்க. அப்படி இருக்கும்போது நீங்க எல்லா விஷயத்தையும் ஒத்துக்கிறீங்களான்னு கேக்குறீங்க. எல்லா விஷயமும் இல்ல சார், ஒரு சில விஷயங்கள், அதுல இந்த விஷயம் ஒரு சில கூட இல்ல. அந்த பெண் காவலர்களை பேசாம தவிர்த்திருந்தா நல்லா இருக்கும். அந்த பெண் காவலர்களை பத்தி பேசினது, அந்த இன்டர்வியூ எடுத்தது ஃபெலிக்ஸ் அவர்கள் தான். இப்போ வந்து அவருடைய பெண்ணை வந்து அந்த நேர்காணல்ல கேக்குறாங்க, சவுக்கு சங்கர் அங்கிளை வந்து வளர்த்து விட்டது நீங்க தானே அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வைக்கிறாங்க. சவுக்கு சங்கர் அங்கிள் வந்து வளர்த்து விட்டது நீங்க தானே அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி வைக்கிறாங்க. அதுக்கு அவர் மறுக்கிறாரு. ஆனா இந்த கேள்வி எப்படி பாக்குறீங்க சார்? ஏன்னா அவங்களுக்கே இந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட் வந்திருக்கு அப்படிங்கறது இந்த இடத்துல பாக்கப்படுது இல்லையா? இல்ல, சவுக்கு சங்கர் வளர்த்து விட்டதுன்னு சொன்னா அது யாருமே ஒன்னும் அது செடியோ மரமோ இல்ல, தண்ணி ஊத்தி அல்லது உரம் போட்டு வளர்த்து விடுறது. அவர் ஒரு சோசியல் மீடியாவில் ஏற்கனவே இருக்கார். அவர் எப்படி இருக்கார் சொன்னால், அவர் வந்து அதிகமாக அவருடைய வெப்சைட் வந்து ஃபேமஸ்ஸு, யூடியூப்பெல்லாம் இப்போ வந்தது சோசியல் மீடியாவில். சவுக்கு மீடியா, சவுக்கு வெப்சைட் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப ஃபேமஸ். அது குறைஞ்ச 12 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அது அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆர்டிகல் இருந்து ஒரு கட்டத்தில் வந்து சில பேர் வெறுப்பாகி உச்ச உயர்நீதிமன்ற வழக்கு போட்டு அந்த சவுக்கு மீடியாவும் மூட நிலைக்கு அப்போவே போயிருக்கு. புரிந்துங்களா? அதெல்லாம் உண்மை தான். அப்படி இருக்கும்போது இப்போ இந்த யூடியூப் இதில் வரும்போது ரெட் பிக்ஸு வந்து பிளிக் ஜெரால்டு வந்து ரொம்ப நண்பர் நட்பாகிறாங்க. அடிக்கடி அவங்க வந்து நேர்காணல் எடுத்துக்கிற நேர்காணல் எடுத்தது உண்டு. அதனால் இவரால் அவர் வளர்ந்தார், அவரால் இவர் வளர்ந்தார் அப்படின்னு சொல்லி அது அந்த சின்ன பொண்ணுன்றதுனால அவங்க அவங்களுக்கு உண்டான மாநில அந்த கேள்வியை எழுப்பியிருப்பாங்களே தவிர யாரும் யாரும் வளர்த்து விடல. அது பிளிக் சங்கருக்கு ஒரு திறமை இருக்குது, ஒரு நாலேஜ், பெரிய ஒரு மாஸ்டர் டிகிரியெல்லாம் முடித்த நபர் இல்லை, ஒரு 10வது படித்த நபர் தான். பட் அரசு ஊழியராக இருக்காப்புல ஒரு ஃபாஸ்ட்டு, ஒரு நல்ல ஒரு திறமையான ஒரு நபர் அவர். அதனால் வந்து அவரால் நான் இன்றைக்கி கூட வந்து நான் ஏதாவது சில விஷயங்கள் வந்து ஒரு எழுதி தொலை எழுதி எனக்கு கூட ஒரு டிரான்ஸ்லேட் பண்ணி அனுப்புங்கன்னா வித்தின் செகண்டில் எனக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி அனுப்பேன். அந்தளவுக்கு ஆங்கிலம் தமிழ் எல்லா அறிவு நல்லா இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் சவுக்கு. அப்போது இவர் அவரை வளர்த்து விட்டார், அவர் இவரை வளர்த்து விட்டார், இப்படியெல்லாம் நம்ம பேச முடியாது. சார், இப்போ அதே மாதிரி சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து அவருடைய ஆஃபீஸில் பணிபுரிந்த ஒரு பெண்ணுக்கு வந்து 5 கோடி மதிப்பில் வந்து ஒரு வீடு வாங்கி கொடுத்தாரு, ஒரு பங்களா வாங்கி கொடுத்தாரு, அதுக்கான டிரான்சாக்ஷனும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே, அதை பற்றி நான் உங்களுக்கு கருத்து என்ன சார்? நான் என்ன சொல்கிறேன், சவுக்கு சங்கர் வந்து முதல்ல அவர் வழக்கு போட்டு சிறைக்கு வந்ததுலேருந்து அப்புறம் வெளியே வந்து வழக்கின்ற புகழிந்தி அலுவலகத்தில் தங்கி இருந்து அவர் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு இருந்தார், 10 ரூபாய் 5 ரூபாய்க்கெல்லாம் இப்படி இப்படியே கஷ்டப்பட்டுட்டு இருந்தார். அப்போ சும்மாவுக்கு வந்து பீடி சிகரெட்டை கொடுக்கிறது கூட காசு இல்லாமல் பீடியெல்லாம் குடிச்சிருந்தேன். இந்த நிலையிலிருந்து
இன்றைக்கி வந்து ஒரு நல்ல ஸ்டேட்டஸோடு இருக்கிற நிலைவரையும் நான் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய நபராக நான் சொல்கிறேன். நான் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொன்னால், அவருடைய மன வாழ்க்கை சம்பந்தமாக வழக்கு ஒன்று இருக்குது நீதிமன்றத்தில் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து என்ன சொல்கிறாங்க, எல்லாருமே சோசியல் மீடியாவில் வந்து மாலதி என்ற ஒரு பெண், அவங்க ஏற்கனவே வந்து பார்த்தா நெறியாளராக இருந்தாங்க, நியூஸ் மின்ட்னு சொல்லிட்டு தமிழ் மின்ட்டுன்னு ஒரு இதில் வந்து நெறியாளராக இருந்தாங்க. இப்போ அவங்க வந்து என்னுடைய அலுவலகத்துக்கு வந்து நிறைய இன்டர்வியூலாம் எடுத்திருக்காங்க மாலதின்ற அந்த பெண். அதேமாரி சவுக்குக்கிட்டையும் அவங்க நிறைய இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. எடுத்திருக்கும்போது அப்போது வந்து ஒரு நட்பு ஏற்பட்டு நண்பர்களாக இருக்காங்க அப்படின்னு, நண்பர்களாக இருக்காங்களா, மனைவியாக இருக்காங்களா, இவங்க சொல்கிற மாதிரி கள்ள உறவோடு இருக்காங்களா, அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது, படித்தவனுக்கு தான் தெரியும் நமக்கு அது அந்த ரங்க. ஏன்னா அது எவ்வளோ தான் பர்சனலாக இருந்தாலும் ஃப்ரெண்டாக இருந்தாலும் என்ன தொடர் அது என்னாச்சு இது என்னாச்சு இந்த பொண்ணு கூட இப்படி சொல்கிறாங்களா அப்படின்லாம் நம்ம கேட்க முடியாது இல்லைங்களா, அது அவங்களுடைய பர்சனல் அப்படின்னு சொல்லி. பட் இப்போ என்ன இதில் வருதுன்னா, அவங்க ஒரு வீடு வாங்கியிருக்காங்க சென்னையில், 5 கோடி ரூபாய்க்கு எந்த ஃப்ளாட் இருக்குது நீங்கள் சொல்லுங்கள் நான் ஒத்துக்கேன். ஃப்ளாட்டு தான் அவங்க பேரில் இருக்குது. இதை எல்லார்கிட்டையும் நீங்க சொல்லுங்க, அவங்ககிட்ட பெரிய மாளிகை தனி வீடா இருக்கா அல்லது பிளாட் இருக்கா, ஒரு அபார்ட்மெண்ட்ல ஒரு பிளாட் அவங்களுக்கு இருக்கு, அதுதான் அவங்க வாங்கி இருக்குது, அதுதான் ரிஜிஸ்டர் அந்த இதெல்லாம் போட்டது, புரியுதுங்களா? ஒரு பிளாட் வந்து 5 கோடி ரூபாய்க்கு நீங்க என்ன சொல்றீங்கன்னா, 5 நட்சத்திர வசதிகள், 5 இல்ல 2 கோடி அப்படின்னா ஒரு 2 crores இருக்குமா? 2 crores கூட எங்க, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லக்ஸரி பிளாட் நீங்க சொல்ல 2 crores. சரி, சென்னையில அப்ப சரி சார், எவ்வளவு நீங்க வந்து சென்னையில நீங்க ஃபாஸ்ட் ஏஜென்சில டி நகர் மவுண்ட் ரோடு இந்த மாதிரி ஏரியால வந்து பாத்தீங்கன்னா 775 ல 70-75 லட்சம் ரூபாயில வந்து நல்ல லக்ஸரி பிளாட்லயே உங்களுக்கு வீடு இருக்கு. மேபி அவர் பிளாட்டுன்னு வாங்கி இருந்தா. பட் இப்போ நீங்கள் மாலதி என்கிட்ட பேசும்போது என்ன சொல்லுதுன்னா, அந்த காசுக்கும் சவுக்கு சங்கர் காசுக்கு சம்பந்தமே இல்லை, அது என் கணவருக்கு எனக்கும் பிரச்சனை வந்து விவாகரத்தாச்சு, நீதிமன்றத்து மூலயமா எனக்கு கணவர் மூலயமா வந்த பணத்தை கொண்டு இன்னும் எங்கிட்ட இருந்த சில ஜுவல்ஸ்களை போட்டு நான் அந்த இடம் வாங்கினேன். இதுதான் அவங்களுடைய அதை மாலதி இருக்கு. கேளுங்க, மாலதி என்கிட்ட சொன்னது என்ன இப்படி சொல்றாங்களே என்ன அப்படின்னு சொல்லும்போது, இல்ல இதுதான் சார் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லியிருக்குன்னு வைங்களேன். உதாரணத்துக்கு அப்படின்போது மேபி அதில் ஒரு 5 or 10 கம்மியாக இருக்கலாம், ஏதோ ஒன்று முன்ன பின்னாக இருக்கலாம், நட்பின் அடிப்படையில் சவுக்கு சங்கர் கொடுத்துருக்கலாம். இப்போது எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, சவுக்கு சங்கருக்கு எப்படி இவ்வளோ காசு வந்தது, அவர் த்ரெட்டனிங் ஜஸ்னிஸ் இவனுக்கு சொல்கிறது த்ரெட்டன் பண்ணி வாங்குறாங்க அரசியல் கட்சிகள். நல்லா புரிஞ்சுங்க, இப்போ சவுக்கு மீடியாவில் வேலை செஞ்சுட்டு இருந்த முக்கியமான நபர்களை ஒரு நாள் கூப்பிட்டு இன்டர்வியூ எடுங்க, அவருக்கு மந்த்லி ரெவன்யூ எவ்வளோ வருதுன்னு நீங்கள் யோசனை பண்ணி பாருங்க. 20-25-30 lakhs கூட சில அந்த மாதங்கள் வந்திருக்கு அவங்களுக்கு ரெவன்யூ. இது சங்கர் என்கிட்ட ஒரு தடவை சொல்லும்போது, தொடர் அன்னைக்கு இல்லை நம்ம கஷ்டப்பட்டு இருந்த மீடியா இன்னைக்கு வருதுன்னு போது நான் பசங்களுக்கெல்லாம் கொடுக்குறேன், எல்லாருமே வந்து இதை வந்து நான் வந்து ஒரு பெரிய மீடியா இதை கொண்டு வரணும்னு பார்க்குறேன், இதில் வர்றது இதில் முழுக்க இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தான் அவருடைய இதுவாக இருந்து. பட் இவங்களுக்கு என்னன்னா, இப்போ தான் வந்தான் மீடியாவில் இவன், உடனே சவுக்கு மீடியான்னு ஆரம்பித்தான், பார்க்குறேன் ஒரு 5 பேர் இருந்தாங்க, இப்போ 10 பேர் 20 பேர் ஆகிட்டாங்க, இப்போ பெரிய ஒரு மீடியா மாதிரி கொண்டு போயிட்டாங்க, எப்படி முடியுது? நம்மளால முடியல, நம்ம காலங்காலமாக வந்து மீடியாவிலே இருக்கோம், ஒரு ஜேர்னலிஸ்டாக இருக்கோம், ஒரு திறமைசாலியாக இருக்கோம், ஆனால் நமக்கு அந்த இது கிடைக்கல வாய்ப்பு. அப்போ இவன் வந்து த்ரெட்டனிங் ஜேர்னலிஸ்டும் பண்ணுறான், இவன் வந்து அதை பண்ணுறான், அள்ளி உருவது தான் எல்லாமே ஃபேக்குன்னு சொல்கிறீங்களா? எல்லாம் தான் ஒரு விழுக்காடு எனக்கு தெரிஞ்சது இல்லையா, அதிலே அவன் சொல்ல மாதிரி சரி தயாரங்க மட்டும்தான் அவர் ஆதரிப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்களோட மனைவியே வந்து சவுக்கு சங்கருக்கு அகைன்ஸ்டாக தானே சார் நிறைய இது பேசி. நான் என்ன சொல்கிறேன், அவங்க மனைவியும் எனக்கு தெரிஞ்சவங்க தான், புரியுதுங்களா? தெரியாதுன்ற நபர் இல்லை, வழக்கறிஞர் தான் அவங்க, ஏற்கனவே இவங்க எல்லாம் ஒன்றா இருக்கும்போது தான் அவர் கல்யாணமே பண்ணார், அது எல்லாமே வேற விஷயம்டாரு. அதை ஏன்னு சொன்னால் அவங்களும் ஒரு மோசமான பெண்ணுன்னு சொல்லுவார். பட் கருத்து வேறுபாடு, நீங்கள் உங்களுக்கு தெரியும் எத்தனை பேர் இருப்பாங்க, அந்த பெண்ணும் நல்ல மனசு மன்னனால நல்ல நபராக தான் இருப்பாங்க, ஆணும் நல்ல நபராக, ஏதோ ஒரு சில கருத்து முரண்பாடுல பிரிஞ்சிக்க வாய்ப்பு இருக்குது. அந்த கருத்து முரண்பாடு பிரியும்போது சில பல குற்றச்சாட்டுகள் மாறி மாறி இந்த விஷயம்லாம் பொது வழியில் கொண்டு வரக்கூடாது. இருக்கலாம் மேபி அது அவங்க ரெண்டு பேருக்குள்ள, அதில் சங்கர் தான் சிறந்தவர், அவங்க மனைவி வந்து நிலவு மொழி பொய்யானவா அப்படின்னு சொல்ல முடியாது.
அல்லது நிலவுமொழி தான் சூப்பர், சவுக்கு சங்கர் பொய்யின்னு சொல்ல முடியாது. பட் அவங்க ரெண்டு பேருக்குள்ள நடந்த அந்த பிரச்சனைகள் தான் நம்ம பார்க்கணும். அது நம்ம வந்து நம்ம அவங்கள வந்து கவுன்சிலிங் நடத்தலை, உட்கார வச்சு கவுன்சிலிங் நடத்தி இருந்து அப்போ அந்த கவுன்சிலிங்கில் வந்து இவங்க மேலதான் தவறு, அவங்க மீது தான் தவறுன்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். பட் அது ஒரு நேச்சுரல். இன்னைக்கு வந்து அவருக்கு மட்டும் இல்லை, நிறைய நிகழ்வுகள் அப்படி நடக்குது. நல்லா திருமண வாழ்க்கை கூட சில நேரங்களில் பிரிஞ்சிடறாங்க இல்லைங்க, அந்த மாதிரி வாழ்க்கை அது. இப்போது அப்படிங்கும்போது இப்போ மாலைதேவி உங்களை வந்து நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டியா பண்ணலையா இது நமக்கு தெரியும். பட் மாலைதேவி வீடு வாங்கின விஷயம் எனக்கு அவங்க சொல்லி தான் நமக்கு தெரியும். அவங்க கணவர் மூலமா, இப்போ அவங்க கணவரும் மீடியாவில் தான் இருக்காரு. நீங்கள் அவரை ஆளப்போ நீங்கள் அவரை உண்மை இப்படி மாலைதேவி சொல்கிறாங்களே, நீங்கள் கொடுத்த அந்த அந்த ஜீவனம் பணத்து மூலம் தான் அவங்க வாங்கினேன்னு சொல்கிறாங்க. அது உண்மையு நீங்கள் கேளுங்க வேணும்னா. சூரிய சிவா 4 கோடி 5 கோடி 4 கோடி 5 கோடி எந்த பிளாட் இருக்கு சென்னையில்? துபாயா? துபாயில் இருக்குன்றாங்க, அதுவும் நமக்கு தெரியாது. இப்போ கூட ஒரு அரசியல்வாதி ஒரு நடிகைக்கு ஒரு பிளாட் வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு கேள்விப்பட்டது தான் உண்டு, ஆனால் நமக்கு தெரியாது. உண்மையில் அவ்வளோ ரேஞ்சில் அங்கே 18 கோடி 20 கோடி இல்லை. இங்கே சென்னையை பொறுத்தவரையிலும் அவ்வளோ இல்லை, அதிகபட்சம் 1 கோடி திருப்பிட்டும் நல்லா இதுவா இருக்கும். அந்த பிளாட்டுக்குள்ளே வந்து ஸ்விமிங் பூல் எல்லாம் இருக்கும். இது கூட பாத்தீங்கன்னா 1.5-2 கோடி குள்ளதான் வருது. இது இவங்க வாங்கிரு டி நகர்ல ஒரு பிளாட், ஒரு டபுள் பெட்ரூம் பிளாட். இதுக்கு நீங்க சொல்லக்கூடிய இது என்ன? அந்த அவங்கன்னு சொன்னா இது பாருங்க, மாலதி பேர்ல ரிஜிஸ்டர் ஆகி மாலதி பேர் அவங்க காசு அவங்க போட்டு வாங்கினா அவங்க பேர்ல ரிஜிஸ்டர் ஆகாம வேற யார் பேர்ல ரிஜிஸ்டர் ஆகும்? இது இன்னொன்று என்னன்னா, இதை வந்து சட்ட ரீதியா அந்த வீடு வாங்கி கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணதே யாருன்னு சொன்னா, இப்போ பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவராக இருக்கா பிள்ளை ஆனந்த் வழக்கறிஞர், அவங்க அந்த காசை போடும்போது சில காசு கம்மியா இருக்கும்போது அப்போ உதவிகள் வந்து அது நட்பு ரீதியா கொடுத்துருக்கலாம். பட் இப்போ அவங்க கணவன் மனைவியா வாழ்றாங்களா இல்லையா, அதெல்லாம் நம்ம அந்த கற்பனைக்கெல்லாம் நம்ம வந்து பிரீத்தியா சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து கொடுத்தாங்களா சார் பார்த்தீங்களா? கொடுத்தாங்களா சார்ன்றீங்க, கொடுத்துருக்கலான்ற அதை குறையுது. ஒரு 5 ரூபாய் கிடைக்குது குறையுது, 10 ரூபாய் குறையுது, நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நட்பு ரீதியாக கேட்டு 10 லட்சம் ரூபாய் கொடுப்பாங்களா சார்? 5, 10, 15 நமக்கு தெரியாது. மேபி அவங்களுடைய காசு, அவங்களுடைய காசு தான் மெயின் ஃபண்ட். அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு 50 லட்சம் ரூபாய் கிட்ட வரும்போது கொஞ்சம், ஏன்னா நான் போட்ட கனவு பல பேர் பல விதமாக சொல்லும்போது நம்மளுடைய ஒரு கற்பனை இருக்கு இல்லையா. இன்னைக்கு ஃப்ளாட் வந்து என்ன ரேட்டு போகுது, இப்போ சிட்டி ஹை சிட்டி 3 பெட்ரூம் டபுள் பெட்ரூம் ஃப்ளாட் போது இந்த ரேட்டுக்கு மேலே போகலை. ஓகே சார், இன்னைக்கு சவுக்கு சங்கர் அவர்கள் மீதும் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள் மீதும் எல்லாக்கூடிய பல குற்றச்சாட்டுகளுக்கு உங்களுடைய கருத்துக்களை எங்ககிட்ட பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. அதை கூட உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துகிட்டதுக்கு நன்றின்னு சொல்லி தர, உண்மையை பகிர்ந்துட்டதுக்கு நன்றின்னு சொல்ல மாட்டேன். நன்றி சார். ஓகே.